ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அவங்களோட பிராண்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசமான சூப்பரான ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட்லாம் இருக்குல்ல, இப்போலாம் உள்ள பிளான்ட் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ மாடர்ன் பிளான் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி. அங்கங்கே கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அங்கங்கே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு ஒரு பிராண்டு, இப்போதைக்கு நியூ ஸ்டைல் நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் நல்லா ரீச் ஆகிட்டு தான் இருக்குது அந்த மாடலும். இது மாதிரி டிசைன் எல்லாமே ஒன்று மேனுவலாக பண்ணுவாங்க அல்லது மிஷினஸ் மூலியமாக இந்த ஸ்டிச் பண்ணுறது, அங்கங்கே ஒரு கோடு போட்டுறது, இது மாதிரிலாம் மிஷினோ அல்லது மேனுவலாக பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இப்போதைக்கு அதை மாடர்ன் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் சேர்ந்த அந்த நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இதே மாடலை மனுஷங்களோ மிஷினோ வச்சு யூஸ் பண்ணாமல் ஒரு ஜூவுக்கு எடுத்துகிட்டு போய், அங்கே வந்து லயன்ஸ்லாம் இருக்கும்ல சிங்கங்கள், சிங்கங்கள்கிட்ட இருக்க இடத்துல அப்படியே போட்டுருவாங்களாம். அப்படி போடும்போது அந்த சிங்கம் அதுக்கு நல்லா கடிச்சு கொதறிடுமா, கொதறினோன்னா அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து விற்பாங்களாம். அதை என்ன பிராண்ட் போட்டிருப்பாங்கன்னா, இது வந்து இந்த ஸ்டிச் பண்ணது எல்லாமே லயன்ஸால் கடிச்சு குதறப்பட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா அதோடய ஸ்டைல் எல்லாமே. ஸோ இது எல்லாமே மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்குகிறாங்களாம். இது நல்ல கேட்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் கூட நல்லா ஒர்த்தபிளான இதாக இருக்குது, நல்லா ரீச் ஆகுது. இதோட ஐடியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதோட வேறு நல்ல ஐடியா என்ன செஞ்சுருக்கலாம் அந்த மார்க்கெட்டிங் பற்றி அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.